ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு நம்ம இப்போ எல்லாத்துலேயும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபெமிலியரானது எதுன்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஃபோன். அதாவது நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ணுற பாருங்களா வச்சுக்கோங்க, அது வந்து முன்னாடியே சொல்லிடு இது வந்துட்டு ஒரு பிளான்ட்டு இல்லைனா வந்துட்டு இது ஒரு லேண்ட்ஸ்கேப். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபைன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபேஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறா, ஸோ இது வந்து இப்போ ஒரு போர்ட்ரேட். இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஃபைன் பண்ணுது, அந்த அதாவது எப்படி வந்துட்டு அந்த சிஸ்டம் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃபைன் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, முன்னாடியே வந்துட்டு ப்ரோக்ராமிங்கில் வந்துட்டு நிறைய ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு ரெகனைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஷேப்லாம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா, ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து தள்ளியிருந்தாங்கன்னா ஸோ இது போர்ட்ரேட் மோடு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரீஸ் இந்த மாதிரி பச்சை பச்சையும் நிறையா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப். இந்த மாதிரி வந்துட்டு தான் வந்துட்டு அவங்களாம் ப்ரோக்ராம் பண்ணி இப்படி தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது எல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டமே வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி நம்மகிட்ட வந்து சொல்கிறதுனால தான் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்மார்ட் சிஸ்டம் அப்படிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்குள்ள வந்துட்டு இப்போ ரீசெண்டாக என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு வந்துட்டு ஒரு காமன் சென்ஸ்னு வந்துட்டு ஒன்று கிடையாது. அதாவது காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்குது, பட் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இவ்வளோலாம் ஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துடும். பட் உண்மையிலே பார்த்தோம்னா அவ்வளோ இது ஃபைன் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன இதை வச்சுட்டு இன்னும் வந்துட்டு இது காமன் சென்ஸ் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தோம்னா, அதுக்கிட்ட வந்துட்டு ஒரு நாலு வார்த்தை சொல்கிறாங்க ஓகேவா. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கல்ல, ஸோ முன்னாடியே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30,000 மேலான கான்செப்ட்லாம் சொல்லிவிட்டு அதுலேயே வந்துட்டு ஒரு 70,000 மேலே சென்டென்ஸில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இந்த டெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு நாலு வார்த்தை கொடுக்குறாங்க. என்ன வார்த்தைன்னு பார்த்தோம்னா டாக், நாய், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிஸ்பி, அதாவது வந்துட்டு ஒரு பிளேட் மாதிரி இருக்கா தூக்கிப்பட்டு விளையாடுவாங்களா பீச்லலாம், ஸோ அந்த ஃப்ரிஸ்பி, அதுக்கப்புறம் த்ரோ கேட்ச், இந்த மாதிரி வந்து நாலு வார்த்தை கொடுத்துட்டாங்க. நார்மலாக இந்த வார்த்தை கொடுத்தோன்னு நம்மளாம் வந்து என்ன சொல்லுவோம், ஸோ யாரோ வந்துட்டு தூக்கி போடுறாங்க அது அந்த ஃப்ரிஸ்பியை தூக்கி போடுறது வந்துட்டு நாய் வந்துட்டு கேட்ச் பிடிச்சிருது அப்படி தான் வந்து நம்ம சொல்லுவோம். பட் இங்கே வந்துட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னா, ரெண்டு நாய் வந்துட்டு அந்த ஃப்ரிஸ்பியை வந்துட்டு தூக்கி போட்டு வந்துட்டு விளையாண்டுருந்துருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கு. ஸோ இது வந்துட்டு நீங்களே பாருங்களேன், நார்மலாக பார்த்தாலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும், பட் வந்து அதுக்கு வந்து தெரியல. ஸோ இதனால தான் வந்து இந்த காமன் சென்ஸில் வந்து நிறைய இதில் வந்துட்டு இன்னும் மிஸ் ஆகுது, இன்னும் ரொம்ப லேக்கிங்கில் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம ரியல் லைஃப்பில் வந்துட்டு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட வந்துட்டு கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இதுக்கெலாம் ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ நம்ம ஹியூமன் இது அப்ளிகேஷனுக்கே வந்துட்டு நான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் சிஸ்டமில் ஒரு ரோபோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு மில்க் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா. நான் வந்துட்டு எவ்வளோ மில்க் கொண்டு வரலாம் சொல்ல, மில்க் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நார்மலாக வந்து நம்ம என்ன ஒரு டம்ளர் குடிக்க முடியுமா கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு 6 லிட்டர் குடிக்கலாம். திடீர்னு அது இது ஒரு 10 லிட்டர் என்கிட்ட வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா பேக்கெட் எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு வந்துச்சுன்னா எப்படி? ஸோ இந்த இதுலலாம் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு என்ன டீச் பண்ணியிருக்கோமோ அதவே வந்துட்டு அப்படியே ரிப்பீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேட்டே ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒன்று வந்துட்டு இங்கிலீஷ் டைப் பண்ணிவிட்டு அது தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக வந்துட்டு அதாவது வந்துட்டு இங்கிலீஷில் என்ன இருக்கோ அந்த வார்த்தையை அப்படியே வந்துட்டு தமிழில் கொடுத்துரும், அதோட மீனிங்லாம் கொடுக்காமலே கொடுத்துரும். சம்டைம்ஸ் சில டைம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 வார்த்தையை வந்து கொடுத்துட்டு இந்த வார்த்தையை சூஸ் பண்ணுறீங்க, இந்த வாக்கியத்தை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுக்குறோம். இப்படி 4-5 வார்த்தை சஜஷன் கொடுக்குனா எப்படின்னா, நம்ம முன்னாடியே வந்துட்டு யாரோ வந்துட்டு இந்த இது வரக்கூடாது, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒன்ஸ் வந்து அதோட டேட்டா பேஸில் சேவ் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு அதே மாதிரி வார்த்தை டைப் பண்ண போகிறோம் வந்து கொடுக்குது. ஸோ முன்னாடியே வந்து ரெகனைஸ் பண்ணது அப்படியே தான் வந்துட்டு கொடுத்துட்ருக்கு. இன்னும் வந்துட்டு நேச்சுரலாக வந்துட்டு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எப்படி வந்துட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பேசுகிறோமோ, ஒவ்வொரு சுச்சுவேஷன் தகுந்தாப்பில் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு செய்கிறோமோ அந்த மாதிரி வந்துட்டு இன்னும் வந்து வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் வந்துட்டு இதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் முடித்தால் தான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு நல்லா வந்து ஹியூமன்ஸோட வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு இருக்கிற அளவுக்கு வந்துட்டு இன்டர்ஃபேஸ் அளவுக்கு அவ்வளோ இன்டர்ஃபேஸோட வந்துட்டு கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ அவ்வளோ இது வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு நல்லது நடக்குமா, இல்லை வந்துட்டு ரொம்ப வந்து கெட்டது நடக்குமா, இல்லை வந்து நம்ம சோம்பேறி ஆயிருமா? ஸோ இதை பற்றி வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ சிம்பிளாக பார்த்தோம்னா, இப்போ நம்ம பேசிக் ஸ்டேஜ் சிட்டி மாதிரி இருக்கும், சிட்டி வந்து எப்படி ஆரம்பத்தில் இருந்துச்சுல, அதுக்கப்புறம் வந்து அந்த மின்னல் தாக்குனதுக்கப்புறம் அது டோட்டலாக வந்து மாறிச்சுல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து வருமானு சொல்லிட்டு பார்ப்போம்.
ரெண்டாவதாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, இப்போ NVIDIA இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம லேப்டாப்பில் மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ எல்லாருமே இந்த கேமர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 6GB கிராஃபிக்ஸ் கார்டு போடுறாங்க. இப்போ சில கேமிங் நல்லா செலவு பண்ணுறாங்களா பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து 8GB கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு ஒரு 32GB ரேம் போட்டு வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு இப்போ புதுசாக வந்துட்டு 80GBக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா 80GBயா, அவ்வளோ இதுக்கா, எதுக்குடா அந்த பர்ஃபார்மன்ஸில் அவ்வளோ இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, மெயினாக வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெதர்லாம் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்களா, நாளைக்கு வந்துட்டு மழை வருமா வராதா, ஸோ அந்த இதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக எதுக்குன்னு பார்த்தோம்னா, இந்த கம்ப்யூட்டேஷன் ரொம்ப வந்துட்டு அதிகமாக வந்து தேவைப்படுதுல, ஸோ அந்த இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ ஹெமிஸ்ட்ரியிலலாம் பார்த்தோம்னு சில ரியாக்ஷன்லாம் வந்துட்டு மாத கணக்கில் வந்து பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த இதில் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பயாலஜியில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ணுறது வந்து கஷ்டம். ஈவன் வந்து ஃபைன் பண்ணாலும் அது ப்ராசஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப வந்து டிலே ஆகும். ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த 80GB சொன்னேன்ல, ஸோ இது வந்துட்டு செகண்டுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 2TB வந்துட்டு டேட்டா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, அதாவது அதோட பேண்ட் வித் ஸ்பீடு பார்த்தோம்னா 2TB பர் செகண்ட் வரைக்கும் இருக்காங்க. முன்னாடி வந்துட்டு 1.6TB பர் செகண்ட் வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ரிலீஸ் பண்ணா, இப்போ இது வந்துட்டு அதோட வந்துட்டு ஃபாஸ்டர் அல்டிமேட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்துட்டு இந்த BMW, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா பெரிய பெரிய டெக்னாலஜி கம்பெனி இவங்கெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு இப்போ ஸ்மார்ட் சிஸ்டம் தானே எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்டிங், ஸோ இந்த இதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் கேட்டால் தான் வந்துட்டு ரொம்ப வந்து ஷாக் ஆயிரும். எவ்வளோன்னு பார்த்தோம்னா, அப்ராக்சிமேட்டாக இன்னும் வந்துட்டு ப்ரைஸ் வந்து சொல்ல, பட் வந்துட்டு எவ்வளோ வரும்னு சொன்னோம்னா பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் அமெரிக்கன் டாலர், அதாவது ஒரு டாலர் வந்து இன்றைக்கி வந்துட்டு 75 ரூபா, கிட்டத்தட்ட வந்து 80 ரூபா பக்கம் வந்துடுச்சு. அப்போ வந்துட்டு 2 லட்சம் அமெரிக்கன் டாலர். ஸோ உங்களால் வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா, உங்களால் யாராச்சும் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா நீங்களும் வந்துட்டு செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி கம்ப்யூட்டிங் பவர் அந்த மாதிரி உள்ள ஏதாச்சும் ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, நம்ம சின்ன வயசுலலாம் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு இந்த குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஹியூமன் பீங்ஸ்க்கு 46 இருக்குது, 46 இருக்குன்னு படிச்சிருப்போம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது வந்துட்டு எக்ஸ் பியூர் எக்ஸ் மாதிரி இருக்காது, அப்படியே வந்துட்டு ஒரு பாபிள் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸ் ஷேப்பில் வந்துருக்கு. உண்மையிலே அதான் வந்துட்டு ஒரு குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா கிடையாது, அதை தான் வந்துட்டு இப்போ ஃபைன் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு 3D ஷேப்லேயே வந்துட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி ஃபைண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்துட்டு நம்மளோட குரோமோசோம் வந்துட்டு எவ்வளோ சின்னதாக இருக்கும், அதாவது வந்துட்டு ஒரு செல் இருக்குது, அது வந்து மைக்ரோமீட்டர் சைஸில் இருக்கும். சரி, நம்ம வந்துட்டு ஜீன்ஸ்லேருந்து வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து டிஎன்ஏ இருக்குது, நிறையா டிஎன்ஏ சேர்ந்தது ஜீன்ஸு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஜீன்ஸ்லாம் வந்துட்டு சேர்த்து ஒரு காம்பேக்டான இதில் வச்சுருக்கிறது தான் வந்துட்டு இந்த குரோமோசோமா. ஸோ அப்போ வந்துட்டு எவ்வளோ சின்னதாக இருக்கும். ஸோ வந்துட்டு அதை வந்து டக்குன்னு வந்துட்டு இந்த மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்த்தோம்னா கிடையாது, எடுக்க முடியாது. ஸோ இவங்க வந்துட்டு எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இதேமாதிரி மைக்ரோஸ்கோபி டெக்னிக் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொன்னேன்ல, ஜீன்ஸ் வந்து நிறையா இருக்குங்களா, அவங்க வந்து ஒவ்வொரு ஜீன் செக்மெண்ட்டாக வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டோட்டலாக வந்து குரோமோசோமாக வந்துட்டு இவங்க 3D மாடலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து யோசிச்சு பாருங்கள், 3D வந்துட்டு இவங்க வந்து ஸ்ட்ரக்சரை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஃபைன் பண்ணதில் பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு எக்ஸ் ஷேப்பில் வந்து கிடையாது. இது வந்து முன்னாடி இருந்தே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, குரோமோசோம் வந்து எக்ஸ் ஷேப்பில் வந்து இருக்காது. ஸோ ஒரு 3D இதில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த குரோமோசோமில் வந்துட்டு அந்த நான் சொன்ன ஜீன்ஸ்லாம் இருக்குன்னா, அந்த ஜீன்ஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் கூட்டமாகவும், ஒவ்வொரு இடத்துல பார்த்தோம்னா வச்சுக்கோங்க கொஞ்சம் கம்மியாகவும் வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி சொல்லலாம் பார்த்தோம்னா, ஒரு சிட்டியில் வந்துட்டு எப்படி வந்து வீடெல்லாம் வந்துட்டு நெருக்கமாக இருக்கும்ல, அதே வந்துட்டு ஒரு வில்லேஜ் இல்லைன்னா ஒரு டெசர்ட்லலாம் பார்த்துக்கிட்டு வச்சுங்க அங்கேயே ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நான் சொன்னல ஒரு குரூப்பாக வந்துட்டு சிட்டி மாதிரி இருக்குங்களா, அந்த ரீஜனில் பார்த்தோம்னா அதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நடக்குது, அதாவது வந்துட்டு டேட்டா வந்து காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு மிமிக் பண்ணுறது. ஸோ இந்த இது வந்துட்டு எங்கே நடக்கும் பார்த்தோம்னா, அந்த குரூப் ஆஃப் ஜீன்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து நடக்கும் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இது தான் வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்டெப்பாக வந்து சொல்கிறாங்க. இன்னும் வந்துட்டு
வந்துட்டு நம்ம இவங்க வந்துட்டு ஒரே ஒரு குரோமோசோம் தானே ஃபைன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் நிறையா குரோமோசோமுக்கு வந்துட்டு ஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் செல்ஸ்லலாம் வந்துட்டு ஃபைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறையா இவங்க ஒரு குரூப் மட்டும் தான் ஃபைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து நிறையா பேர் வந்து டுகெதர் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட கம்ப்ளீட்டான வந்துட்டு அந்த ஜீன்ஸு அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏலாம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ இனிமேல் வந்துட்டு என்ன ஷேப்னு கேட்டோம்னா இந்த ஷேப் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு எக்ஸ் ஷேப் கிடையாது, இது வந்து வேறு ஷேப்பில் இருக்குதுன்னு வந்து சொல்லணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம மூணு அப்டேட்ஸ் வந்து பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொன்னாச்சு நான் தப்பாக சொன்னது எதாவது வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு வந்துட்டு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்போ போல் வாங்கிட்டு இருந்து பை பை.